அப்புறம் கேட்டா நெட்டு மார்க்கெட்டிங் என்ன ஜொத்த, அது என்னன்னா வாங்கிவே இல்லை அப்படின்னு சொல்றது. எடுக்கும் போது தண்ணிக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கும் போது அந்த கயிறை ஒருத்தர் கையில கொடுப்பாங்க, யாரு? நம்ம ப்ராஸ்பெக்ட். யார்கிட்ட போய் பிளான் கொடுக்க போறோமோ அவங்க நம்மளை பார்த்து. திரும்பி கேட்டானா எனக்கே அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பா இல்லன்னா அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசு, சாரிம்மா அப்படின்னு. எனக்கு எதுக்கு அப்பா இல்ல, எனக்கு அப்பா வேணும். உங்க அம்மா சிரிச்சிருச்சிருந்தாங்க, உனக்கு அப்பா வேணுமா, சரி கொண்டு வா, அப்பா கொண்டு வா, அப்பா ஆக்கிக்கலாம் வா அப்படின்னு வந்து சொல்லும் போதே சாருக்கு அந்த 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 பாதிப்பு, அந்த ஷாக் தெரியுது. எனக்கு அந்த ஸ்டோரி வந்து இவ்வளவு பாதிச்சிச்சு அப்படின்னு சார் சொல்றாங்க. அப்போ ஃபியூச்சர்ல அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பையன் ஒரு அப்பா கொண்டு வந்து, இந்த அங்கிள் நல்லா இருக்காங்க, நம்மளுக்கு அப்பா நல்லா இருப்பாங்களே அப்படின்னு அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி ரெண்டு பேரும் டேட்டிங் போய் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. இப்ப அந்த பையனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அப்பா இருக்கு. இப்ப நான் இந்த கதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த சொன்ன நபர் வந்து இந்த கதை கேட்டது சார் அந்த அந்த நபர் இன்னும் தோண்டுனாங்க, இவங்க வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நீங்க ஒரு கதை கொடுக்கும்போது உங்களுக்கு இவ்வளவு தோண்டி தோண்டி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இதுவரைக்கும் பிரசன்டேஷன் பண்ணதெல்லாம் போனஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட மட்டுமே எடுத்துக்கங்க. நான் வந்து கேரண்டியா சொல்ல முடியும், நம்ம படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே 1000 ரூபீஸ் காணும். அந்த ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுமே நம்ம 10,000 ரூபீஸ் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் சம்பாதிக்க முடியும். நீங்க அந்த விஷயத்து மட்டும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, பிரசன்டேஷன் க்ளோஸ். இப்போ சொல்ல போகிற இந்த கதையை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா ப்ளஸ், இந்த ஒரு கதையை மட்டும் நம்ம யாரு, இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா அப்படி இருக்கும். அந்த கதை வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி ஒரு கதை நம்ம சொல்ல தெரிஞ்சா அப்படி இருக்கும். எவ்வளோ இருக்கு நான் சொல்றது புரியுது? கதையை அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம அடிக்கணும். இப்போ சொல்லுங்க, முதல்ல சொல்ற கதை கிடையாது இது, நீங்கள் ஊடையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கதை உங்களை பற்றின ஒரு கதை அந்த விஷயத்த, இல்ல நான் ஸ்பெஷல் அந்த ஆத்தரை வந்து பார்த்தோன்னே இந்த கதை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தாலும் சும்மா பேசும்போது இப்படி பேசுறாரு, இவர் வாழ்க்கையில இருந்து என்ட்ரிங் என்னலாம் இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு சொல்லி உள்ள போயிட்டு அவ்வளோத்தி நான் அந்த ஆளை தேட ஆரம்பிச்சேன். நான் அந்த ஆள் ஃபேன் ஆயிட்டேன் அந்த ஆளு கதை கேட்டுட்டு. நம்ம ப்ராஸ்பெக்ட் யார்கிட்ட போய் பிளான் கொடுக்க போறோமோ அவங்க நம்மளை பார்த்து பிடிச்சிட்டு, இந்த ஆளு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு நம்ம கூட பிளான் என்ன பாயிண்ட் எடுத்துட்டு போனாங்களோ நீங்க முடிவு பண்ணணும். இல்லன்னா எக்ஸாக்டா அவங்க என்ன பாயிண்ட் எடுத்துட்டு போகணும், என்ன இதுல இருந்து எடுத்துக்கணும், இதுல இருந்து உங்க ப்ராடக்ட் எடுத்துக்கணுமா, உங்க கதை எடுத்துக்கணுமா, நீங்க முடிவு பண்ணும் அதே மாதிரி நம்ம கொண்டு போவோம். இந்த ரிமோட் கண்ட்ரோல், ஒரு கதையை வந்து நம்ம பேசும்போது அந்த கதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா படிச்சுச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க, நிறைய ட்ரைனிங்ல அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நான் காலையில வீட்டுல உட்காந்துருக்கேன், காலைல ஒரு 6:30 இருக்கும், ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, மொள மொள மொழன்னு ஒரே சத்தம் சவுண்டு வெளியே. எங்க வீட்டுல இருக்கிறது நாங்க 3 பேர், ஜோஸ் இப்பதான் வந்தாரு, நான், ரோஸு, அவங்க மம்மி. அவங்க மம்மி நேரம்னு கேட்காதீங்க, அவங்க மம்மி. சாங்க நான் 3 பேரும் உட்காந்துருந்தோம். ஸோ திடீர்னு பார்த்தா கிச்சன்ல இருந்து ஒரே சண்டை, ஒரே சத்தம், அப்படின்னா என்ன என்னடா சத்தம் அப்படின்னு நான் நடுவில் இருக்க பெட்ரூம் வழியை அப்படி எட்டி பார்க்க, அங்கே ரோஸு எப்படி பாட்டுக்கிட்டு பிடிச்சி தலைவழிச்சிட்டு இருக்கா, அப்படி தலை சீவிட்டு இருக்கா ஒரு பெரிய நில மொழி. என்னடா இவன் தலைவழிச்சிட்டு இருக்கா, சரி உள்ள சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, இவ தலைவழிச்சிட்டு இருக்கா, நான் இங்க இருக்கேன், என்ன திட்டலன்னு கன்ஃபார்ம் தெரியுது, இவளையும் கண்டிப்பா திட்டல, ஏன்னா பாட்டு பிடிச்சி தலை சீவிட்டு இருக்கா, அப்ப யாரை திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு டவுட். அப்புறம் கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்க ஆரம்பிச்சேன், எப்பவும் லேட்டா தெரியாது, எடுத்து பண்ண கிடையாது, தலை துவைக்க கிடையாது, துணி எடுத்து வைக்க மாட்டான், சாக்ஸ் எடுத்து, ஓ அப்ப இவாதான் அப்படின்னு உள்ள ரோஸ் உள்ள ரோஸுங்க வா அப்படின்னு. என்னாச்சு அம்மா, யார திட்டிகிட்டு இருக்காங்க? என்னையதான், உன்னைய திட்டுட்டுங்க, நீ ஒண்ணுமே செய்ய மாட்டுங்க, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, என்ன ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும்னு. எங்க அம்மா வந்து என்னை கோவப்படுத்துறதும் திட்டுத்து பாக்கு, ஆனா ரிமோட் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கல, அதனால நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்காது, வேலை செய்யாது. அம்மா ரிமோட் அம்மாட்ட, என் ரிமோட் அம்மாட்ட கிடையாது, என்கிட்ட இருக்கு. இந்த கதை வந்து நிறைய பேர் அவ்வளோ பாதிச்சிச்சு, நிறைய பூசாரிங்க, திரும்ப தடவை சொல்றேன், இந்த ஒரு கதை வந்து அப்போ ரோஸ் எப்படியாப்பட்ட ஆளு, ரோஸ் எப்படி காம், என்ன மாதிரி இவங்க வீட்டில் என்ன மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கு, கலாச்சாரம் இருக்கும். இப்ப நான் ரோஸ் பேசும்போது சொல்லுவேன், என்ன அம்மா தப்பு பண்ணாலும் சரி, இதுல யாரு பொறுப்பு? அம்மா MMG ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஏன்னா துரதிருஷ்டவசமா நான் வந்து ஹஸ்பண்ட் ஆகி போயிட்டேன்.
எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் நான் என்ன சொல்லுறேன்னு தெரிய வரும். அமுதத்தே சொல்லி கொடுத்தாலும் சரி, வீட்டுல வீட்டுக்காரங்க கேட்க மாட்டாங்க, அது மாதிரி சொன்னாலும் சரி வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு. அது நம்ம நம்மளோட தலை விதி ஒண்ணுமே இல்ல. கல்யாணம் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம சொசைட்டில கொடுத்தது அப்படின்னு சொல்லாதீங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வருவோம். இந்த இந்த ஸ்டோரி சொன்னோன்னா அது அவ்வளவு பவரா இருந்து எல்லாரும் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கோம். சோ இப்ப எல்லார்ட்டையும் கேட்கிற கேள்வி, உங்களோட பிரசன்டேஷன்ல உங்களோட பர்சனல் ஸ்டோரி, உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம், அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சொருவீர்னு உள்ள எங்க சொருவீங்க, எப்பப்பெல்லாம் சொருவீங்க? எனக்கு ரெண்டு மூணு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து இங்க பாம்பேல இருக்கிற அவ்வளவு தங்க கடைக்கும் ஒரு 50% ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா அது என்னை பத்தி தெரியும், அவங்க என் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தது. அங்க நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது தாலியை பத்தி பேசுவோம். இங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு டிசைன்ல தாலி போட்டுடுவாங்க. இந்த தாலி நல்லா இருக்கா, அந்த தாலி நல்லா இருக்கா, ஆஹ் சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்ல போடுவாங்களா தாலி எப்படி, இம்மோ இப்படி பொத்தி அங்க பொத்தி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பாத்தியா, நீ கழுத்து வேற மாத்தினா இதை மாத்தினான்னு உலகமே அந்த தாலியில தான் நம்ம தமிழ்நாடு ஓடிட்டு இருக்கோம், அங்க அப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் அந்த கதையை சொன்னேன், எங்க ஊர்ல எல்லாம் இப்படிலாம் தாலி நினைச்செல்லாம் மாத்த முடியாது மவுளே, அது வெள்ளிக்கிழமை அந்த கிழமை அந்த கிழமை இடத்தெல்லாம் பார்த்து தாலியில தான் எங்க தமிழ்நாடு ஓடிட்டு இருக்கு, நீ என்ன இப்படி மாத்திட்டு போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அர்ப்பணமா சொல்லும்போது நிறைய கதைகள் சொல்லுவேன். தாலி எப்படி வித விதமா இருக்கு நான் சொல்லிட்டு போலாம். தாலி பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் தாலி இப்படி இருக்கும், இந்த தாலி இப்படி இருக்கும், நார்த் இந்தியன் தாலி சொல்லிட்டு போலாம். ஆனா நான் கதையை அதுல சொல்லுவேன். என்ன கதை சொல்லுவேன்னா, மச்சினனும் இந்த கடலுக்கு முத்தெடுக்க போவாங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. கடலுக்கு முத்தெடுக்கும் போது தண்ணிக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கும் போது அந்த கயிறை ஒருத்தர் கையில கொடுப்பாங்க, யாரு? மச்சினன் கையில கொடுப்பாங்க. இது நம்ம தமிழ்நாடுன்னு இங்க தெரிஞ்சிருக்கு, அங்க இவங்களுக்கு இந்த கதையே தெரியாது. நான் இந்த கதையை பிள விட்டு அங்க நான் கொஞ்சம் பேர் வாங்கிடுவேன், இங்க கதையை விட முடியாது, இந்தாலும் எங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்க நீ. அதுக்குதான் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அத அப்போ முள்ள உள்ளுக்கு முத்தெடுக்கும் போது அந்த கயிறை வந்து பச்சின கையில தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல தாலிக்கு அவ்வளவு சென்டிமெண்ட் இருக்குப்பா, நீங்க எல்லாம் தாலியை மாறி மாறி போட்டீங்க. இப்போ இந்த தாலி கதை யாருக்காவது மறக்குமா? தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட தாலி சென்டிமெண்ட், நாட்டுல எப்படி மறக்கமா? மறக்காது. எவ்வளவு பெரிய ஒரு கதையோட சொல்லி, கடல்ல முத்தெடுக்கிற கதையை சொல்லி அந்த பாயிண்ட் வந்து நான் இறக்கிட்டேன். உள்ள இந்த கதை மூலமா நம்ம மூணு விஷயம் பண்ண போறோம். ஒரு இந்த கதையை நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணுவோம், அங்கிங்க செதுக்கி வைப்போம். இந்த கதையை நம்ம டெலிவரி பண்றது எப்படின்னு கண்டுபிடிப்போம். இந்த கதையை எப்படி விக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். எங்க எங்க இருந்து கண்டுபிடிப்போம், நம்ம இங்க விக்க போறது வந்து ப்ராடக்ட் இல்ல, நம்மளதான், நம்ம பிரசன்டேஷன் நம்ம. சோ இதை நம்ம எப்படி பிரசென்ட் பண்றது, இதை எப்படி நம்ம டெலிவரி பண்ற மாதிரி வைக்கிறது. இருக்கும் இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறது இன்னைக்குதான் எனக்கு தெரியும் சார். இந்த இதுல வந்து இதுக்கு முன்னாடியே நாம நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிலயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லைன்னா இவ்வளவு விஷயங்கள், இன்னைக்கு நிறைய வேர்ட்ஸ்கள் நான் கத்துக்கிட்டேங்க சார். இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்களா அப்படின்னு, இந்த விஷயங்கள் எல்லாமே நாம படிக்க முடிஞ்சது, நம்மளை 100% நம்ம படிக்க முடிஞ்சா படிக்கிற நாமும் வேற லெவல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது புது விஷயமா கிடைச்சிட்டே இருக்கு. உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி நீங்க வேற வேற கோணத்துல இருந்து இங்க உள்ள என்னென்ன தப்பு நடக்கும், மக்கள் என்ன சிந்திப்பாங்க, இப்ப என்ன யோசிப்பாங்க அப்படின்னு கூட நீங்க உங்களால கெஸ் பண்ண முடியுது, உங்களால யோசிக்க முடியுது. நம்ம வந்து ஒரு எலும்புக்கூடு, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு எலும்புக்கூடு மாதிரி ஒரு அதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு சில விஷயத்த கையில வச்சுக்கிட்டு நம்ம அங்க போய் அந்த சதையெல்லாம் ஒட்ட வைக்கிற விஷயங்கள் வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சது.